தென்காசி மாவட்டம் குறுக்கல்பட்டி பகுதியில் நடந்த அதிமுக பிரமுகர் வெளியப்பனின் கொலை கிராமத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. முன்னோர் தகராறு காரணமாக நிகழ்ந்த இந்த கொலை வழக்கில் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறுக்கல்பட்டியில் வெளியப்பன் என அறியப்பட்டு அதிமுக பிரமுகர் கடந்த 8ஆம் தேதி காலை தனது வழக்கமான நடைப்பயிற்சிக்கு சென்றார். ஆனால் அந்த பயணம் அவர் இறுதிப் பயணமாகிவிடும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. வெளியப்பனுக்கும் மேலநீளிது நல்லூரைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் அவரது பெரியப்பா மகன் கோவேந்திரன் ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்தது. பல ஆண்டுகளாக இவ்விரோதம் சிறு தகராறுகள் மற்றும் மனமுடைப்புகளால் வளர்ந்து வந்தது. சம்பவதன்று காலை வெளியப்பன் தனியாக நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது பாலமுருகன் தரப்பினர் அவரை வழியிலேயே மறித்து அரிவாளால் கொடூரமாக தாக்கினர். இந்த திடீர் தாக்குதலில் வெளியப்பன் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வெளியப்பனின் கொலைக்கு உடனடி பதிலடி நடவடிக்கையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் பாலமுருகன் மற்றும் கோவேந்திரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிகழ்வு கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். முன்னோர்களின் பழைய பிரச்சினைகள் இன்றைய தலைமுறையில் உயிர்பலி அடைவதை எண்ணி பார்க்கையில் இந்த கொலை ஒரு சீரிய முறைமையான சமூகவியல் அவலத்தை வெளிக்கொணர்கிறது.